ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவேதானி தயன் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேக்சின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் இந்த வேக்சின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒரு வேக்சின் வந்து புதுசாக ஒன்று வருதுன்னா அந்த வேக்சின் எப்படி எப்படி எந்த மாதிரியான ஸ்டேஜஸில் வந்து பாஸ் ஆகி போகுது என்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அந்த எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேக்சின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வந்து நம்மளை அட்டாக் ஆகுதுன்னா அந்த டிசீஸ்க்கான வேக்சின் நம்ம போட்டுக்கிட்டோன்னா அந்த டிசீஸ் நம்மள அட்டாக் ஆகாது இதுதான் வந்து ஒரு காமன் டைம் சொல்ல போனால் தடுப்பூசின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச டைமில் நான் சொல்கிறேங்க அடுத்து வந்து இந்த வேக்சின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு த்ரீ கேட்டகரி ஆஃப் வைரஸ் இருக்கும் லைவ் வைரஸ் டெட் வைரஸ் செமிகில்டு வைரஸ் அதாவது செத்து உயிருள்ள ஒரு வைரஸ் செத்துப்போன ஒரு வைரஸ் பாதி செத்து பாதி உயிருள்ள இருக்க ஒரு வைரஸ் இந்த வைரஸை வந்து நம்ம ஹியூமன் பாடியில் இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்க இம்யூன் பவர் என்ன பண்ணும் ஐ மீன் அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும் இந்த வைரஸை ஃபோர் கேட்டகரி ஆஃப் ஆக்ஷன்ஸ் எடுத்து கில் பண்ணும் நாலு விதமான ஆக்ஷன்ஸ் எடுத்து இந்த வைரஸை கில் பண்ணும் அந்த நாலு விதமான ஆக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் கில்லர் சப்ரஸர் அண்டு மெமரி இந்த நாலு விதமான ஆக்ஷன் எடுத்து அந்த கில் பண்ணி அந்த வைரஸை கில் பண்ணி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கும் ஃப்யூச்சரில் இந்த வைரஸ் வந்தாலும் இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும் இதை கில் பண்ணிவிடும் இதுதான் வந்து காமனான ஒரு ஒர்க்கு வை வேக்சினோட ஒர்க்கு இப்போ நம்ம வேக்சின் என்னென்னு பார்த்தோம் இந்த வேக்சின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம இந்த ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ வேக்சின் பற்றி பார்க்கலாம் அதான் ஒரு புதுசாக ஒரு வேக்சின் வந்தால் அது என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த டாபிக் பார்க்கலாம் அண்ட் எக்ஸ்ப்ளோரேட்டி ஸ்டேஜஸ் க்ரீ ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜஸ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரெகுலேட்டரி ரிவ்யூ அண்ட் அப்ரூவல் அண்ட் மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி கண்ட்ரோல் இது தான் அந்த வேக்சினுடைய ஸ்டேஜஸ் புதுசாக ஒரு வேக்சின் வந்து தான் அதோடய ஸ்டேஜஸ் இது தான் இந்த ஸ்டேஜஸில் பாஸ் ஆகிடுச்சினா தான் இந்த வேக்சின் வந்து பப்ளிக்குக்கு வரும் இப்போது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போசிவ் ஸ்டேஜஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ ஒரு வைரஸ் வந்து இருக்குன்னா அந்த வைரஸ்க்கான வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த வேக்சினில் ஒரு ஆன்டிஜனை வந்து டிசைன் பண்ணுவாங்க அந்த ஆன்டிஜன் நல்ல ஒரு இம்யூனிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுற விதமாக இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும் இது நல்ல சேஃப்டியான ஒன்று அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அடுத்து ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகும் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ஒரு அனிமலை வச்சு அதை டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ரேட்டோ இல்லை ராபிட்டோ அதுக்கு வந்து இந்த வேக்சினை போட்டு பார்த்துட்டு அந்த அதுக்கு போட்டதுக்கு அப்புறம் இந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் அதுக்கு எதாவது பிரச்சனை வருதா இல்லை வேற ஏதாவது ப்ராசஸ் ஆகுதா இல்லை வேறு எதாவது ப்ராப்ளம் ஏதாவது க்ரியேட் ஆகுதா இல்லை சைடு எஃபெக்ட்ஸோ அலர்ஜியோ ஏதாவது வருதான்னு பார்ப்பாங்க அப்படி எதுவும் இல்லை இது நல்லா இருக்குது இது சேஃப்டியான ஒன்று தான் இது பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க எஃப்டிஏக்கு வந்து இதை ரெக்கார்டை சப்மிட் பண்ணுவாங்க எஃப்டிஏ நான் யாருன்னா ஃபுட்டு ட்ரக்கு அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு இந்த இந்த வேக்சின் வந்து எப்படி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மெடிசன்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹியூமனுக்கு வந்துச்சுன்னா இது நல்ல ஒரு சேஃப்டியான வேக்சின் தானா அப்படிலாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க அப்ரூவல் கிளினிக்கல் ஸ்டேஜுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அதுதான் வந்து கிளினிக்கல் ஸ்டேஜ் கிளினிக்கல் ஸ்டேஜ் வந்து எப்படின்னா காமனாக வந்து ஒரு ஹியூமனை வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் இதில் வந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீன்னு மூணு ட ஃபேஸஸ் இருக்கும் ஃபேஸ் ஒனில் ஒரு ஃபியூப் மெம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அதில் வந்து வாலன்ட்ரியாக வரவங்களாம் இருப்பாங்க அதில் ஹெல்த்தியான பீப்புள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க டெஸ்ட்டு அடுத்து ஃபேஸ் டூவில் வந்து ஒரு ஹண்ட்ரட் க பீப்புள்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஃபேஸ் த்ரீல வந்து ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அந்த டெஸ்ட்டுலாம் பண்ணி இந்த ஸ்டடீஸ்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ரிசர்ச் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ் மந்த்த் ஆகுமா ஏன்னால் இந்த ஸ்டேஜ் அந்த டெஸ்ட்டு வந்து நம்ம ஹியூமனுக்கு பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா இந்த வேக்சின் போடுறதுனால அவங்களுக்கு வேறு எதாவது ப்ராப்ளம் வருதான்னு வந்து ஸ்டடி பண்ணுவாங்களாம் ஏதாவது சைட் எஃபெக்ட் எதாவது வருதா இல்லை அலர்ஜி எதாவது க்ரியேட் பண்ணுதா இல்லை டெம்ப்ரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை பாடி ப்ளட் ப்ரெஷர் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதா எல்லாம் நார்மலாக இருக்கா எல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் ரெகுலேட்டரி ரிவ்யூ அண்ட் அப்ரூவலுக்கு வந்து பாஸ் ஆகும் இதில் வந்து எஃப்டிஏக்கு இந்த வேக்சின் டெவலப்பர் என்ன பண்ணும் பயாலஜிக் லைசன்ஸ் அப்ளிகேஷனாக எஃப்டிஏக்கு வந்து சப்மிட் பண்ணும் பயாலஜிக் லைசன்ஸ் அப்ளிகேஷன்னா என்னென்னா இப்போது ஒரு இந்த வேக்சின் டெவலப்பர் வந்து என்ன பண்ணும் இந்த வேக்சினுக்கான லைசன்ஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணும் வேக்சினுக்கான லைசன்ஸ்னால் அது வந்து இந்த வேக்சின் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது இது சேஃப்டியான ஒரு வேக்சின் அப்படின்னு சொல்லி அவங்க லைசன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் அது எப்படி இருக்குது சப்மிட் பண்ணும் அதில் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் போகும் மேனுஃபேக்சரிங்கில் வந்து இப்போது ஒரு லார்ஜ் மாஸ் அமௌண்ட் ஆஃப் மாஸ் குவான்டிட்டி ஆஃப் வேக்சின் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வந்து தேவைப்படும் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி தேவைப்படும் ஒர்க்கர்ஸ்லாம் தேவைப்படுவாங்க அதெல்லாம் ஒழுங்காக இருக்கா எல்லாம் ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு போகும் குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து இந்த வேக்சின் வந்து எதிர்பார்த்த விதமாக இந்த வேக்சின் வந்து செயல்படுதான்லாம் பார்த்துட்டு இது குவாலிட்டியெலாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இது பீப்புள்ஸுக்கு போனால் நல்ல ஒரு ப்ராசஸ் இது சேஃப்டியானது தான் அப்படின்னு செக் பண்ணினதுக்கப்புறம் தான் இந்த பப்ளிக்குக்கு இந்த வேக்சின் வந்து போகும் இது தாங்க இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் வேக்சின்னா இது தான் இந்த ஸ்டேஜஸ் இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் படி தான் வந்து ஒரு புதுசாக ஒரு வேக்சின் வந்தாலும் சரி எந்த மெடிசன் வந்தாலும் சரி இந்த ப்ராசஸ் படி தான் வந்து அவங்க செயல்படுவாங்க இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பப்ளிக் வரும் இது தாங்க நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் அதான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க யூ